Hello, hi, welcome back to Trending Tamil Nadu channel. This is Roslyn, this is Nijil. இன்னைக்கு வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட படம் ஒருத்தோட மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது ரிலீஸ் ஆனது வந்து இன்னைக்கு சாயந்தரம் 5:30 தான். பட் அதுக்குள்ள ட்ரெண்டிங்ல இருக்கு. தர்பார் திருவிழா அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, ட்விட்டர்ல வந்து நம்பர் ஒன்ல இருக்கு. தர்பார் படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்றாரு, அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து அனிருத் வந்து மியூசிக் போடுறாரு, அதுல வந்து நிவேதா தாமஸ்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது இல்லாம இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணது யார் தெரியுமா? தமிழ்ல வந்து இதை வந்து கமல் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஹிந்தியில சல்மான் கான், தெலுங்குல வந்து மகேஷ் பாபு, அதுக்கப்புறம் வந்து மலையாளத்துல மோகன்லால் அப்படின்னு நாலு பெரிய ஸ்டார்ஸை வச்சு, சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய தர்பார் போஸ்டர் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா ஏஆர் முருகதாஸோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு இருக்கு. மோஷன் போஸ்டர் நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தர்பார் பொங்கல் 2020 அந்த சவுண்ட் வேற தெரிக்க விட்டுச்சு. மோஷன் போஸ்டர் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுவும் முக்கியமா வந்து அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருக்க போகுது. ஏற்கனவே வந்து பேட்ட படத்தை வந்து ஒரு சமையான பிஜிஎம் ரொம்ப நாள் பிடிச்ச தலைவர் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. இதுல வந்து பார்த்தா அழகா வந்து ஸ்டெப் பீட்ஸ் எல்லாம் வந்து அந்த இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோக்காரன் பாட்டில் இருக்கிற அந்த ஸ்டார்டிங் பீட் எல்லாம் எடுத்து அந்த பீட் எல்லாம் வச்சு அந்த கடத்தின சல்யூட்டோட சவுண்டு, காத்து சவுண்டு மட்டுமே வச்சு செமையா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் வந்து மியூசிக் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நயன்தாரா தான் வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க. நயன்தாராவுக்கும் தலைவரும் வந்து ஏகப்பட்ட ஒரு 3 times வந்து ஒன்றா நடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுனில் ஷெட்டி வந்து யாருன்னு தெரியல, 12B படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வருவார், ஜோதி நிறைஞ்ச பாட்டில் வருவார். அவர் வந்து இப்போ வந்து ஹிந்தியில் நல்ல பெரிய ஆகிட்டார், இப்போ ரொம்ப ரக்கட் லுக் ஆகிட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருந்த படத்தில், இப்போ ரக்கட் லுக் ஆகி அவர் தான் வில்லனாக ப்ளே பண்ணுறாரு. இது இல்லாமல் வந்து இந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் சிவனோட சினிமாட்டோகிராஃபி, ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர், பீட்ரெயின் வந்து ஃபைட் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் ஆஃப் த இந்தியன் சினிமா எல்லாத்தையும் வந்து எடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் லாட்டை வந்து எடுத்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. And in the motion poster, like, it was a very big shock for me that our own police and Aditya Arunachalam, அப்படின்னு அந்த அருணாச்சலம்ங்கிற பேர் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இன்னும் வந்து எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகப்படுத்துது. அண்ட் அவர் சூப்பர் ஸ்டார்னாலே ஏகப்பட்ட போலீஸாக நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் போலீஸாக நடிச்ச எல்லா படமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ பார்த்தோம்னா வந்து அது மும்பையில் காப்பாக இருக்கிறது, நம்ம ஊர் காப்பு கிடையாது. அதனால தான் சாண்டல் பாஷா ஃபீல்ல இது பண்ண பாஷா அது மாதிரி டானா இருந்தாரு. இப்போ பாஷாவில் போலீஸாக வந்து இப்போ வந்து தர்பாரில் போலீஸாக வர போகிறாரு அதே மும்பையில் வந்து. அண்ட் மும்பையில் இருக்க காப் இந்த மோஷன் போஸ்டர் பார்த்தாலே தெரியுது, கேங்ஸ்டர்ஸ்லாம் சுற்றி இருக்க இடத்துக்கு போய் அங்கே பண்ணுற ஃபைட் சீக்வன்ஸோட ஷார்ட் தான் எடுத்து வந்து மோஷன் போஸ்டராக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து போலீஸாக நடிக்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பொண்ணாக வந்து இப்போ வந்து நிவேதா தாமஸ் நடிக்கிறாங்க. அது நடே சொல்லிட்டாங்க, என்னோட அப்பா அருணா ஆதித்யா அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய அருணாச்சலம் டச் வேற அந்த பேர்ல வந்துருச்சு, 2A அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ படத்தோட கதை என்ன இருக்கு அப்படிங்கிறத ரிவீல் பண்ண கொஞ்சம் அவரோட மோஷன் போஸ்டர் வந்து காப் அப்படிங்கிறத மட்டும் ரிவீல் பண்ணிருக்கு. மேல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இது பண்ணல. ஆனா அடுத்த விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டீசர் வரும்போது நமக்கு தெரியும் ஒரு முக்கியமான விஷயம், டேட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. பொங்கல் 2020 வரப்போகுது. ரெண்டே மாசத்துல ஒரு பெரிய ட்ரீட் கார்டு. ஆமா, நம்ம மாதிரி ஃபேன்ஸ்க்கு வந்து 2 மாசம்ங்கிறது ஒரு பெரிய நாள். ஏன்னா இது பார்த்தோம் நமக்கு அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு. சோ பொங்கல் எப்ப வரும் அப்படின்னு இருக்கு. அண்ட் வந்து அந்த டீசர் ட்ரெய்லரை வச்சு தான் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்க முடியும். நம்ம டீசர் ட்ரெய்லர் சீக்கிரமே வந்துடும் எதிர்பார்க்குறோம். வந்தது மட்டும் இல்லாமல் மியூசிக் எப்படி இருக்க போகுது, சாங்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அனிருத் வந்து எப்பயுமே வந்து ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போட்டு கண்டிப்பாக வந்து கொடுப்பாருன்னு தோணுது. சூப்பர் ஸ்டார் தலைவருக்காக அவரோட பெஸ்ட் தான் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நீங்கள் இந்த மோஷன் போஸ்டர் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த மோஷன் போஸ்டர் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். Until then, tada, take care, bye bye from Roslyn and Majil. Have a good day.